இந்த வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்காக நான் வந்து அரை கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னா, உப்பு, சின்ன வெங்காயம் 150 கிராம், தேங்காய் ஸ்லைஸ் பண்ணியிருந்த 1 கப்பு, எண்ணெய், வரமிளகாய் 15, பூண்டு பல் வந்து 15, மல்லி புதினா இலை, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை. அடுத்தது இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து 1-2 அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்த ப்ராசஸ், ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா வரமிளகாயை சேர்த்துக்கலாம். மிதமான தீயாக எரியட்டும். இப்போ இந்த வரமிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். அரைச்செடுத்த வெங்காயம் பூண்டு கலவையையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் பூண்டு கலவை வந்து ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் பீசஸ்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே தான் சிக்கன் குக் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அதுவரையில் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து குக் ஆகும் வரையிலும் நம்ம பக்கத்துலேயே நின்று குக் பண்ணணும். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். கறிவேப்பிலை மல்லிகளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளவுதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.